ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கான பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பயனாளிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். பிஎஃப்லேருந்து ஒரு முக்கிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட்னா, இப்போ நீங்கள் பிஎஃப்க்கு வந்து லாகின் வந்து பண்ணுவீங்க. இப்போ அந்த லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் லாகின் வந்து பண்ண முடியுற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பாஸ்வேர்டு எப்படி அப்டேட் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக எப்படி லாகின் பண்ணோம் சேம் அதேமாரி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூஏஎன் நம்பர் கொடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைண்ட்லி அப்டேட் யுவர் பாஸ்வேர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு அப்டேட் பண்ண மட்டும்தான் லாகின் வந்து பண்ண முடியும். ஓகே, இல்லை ஓல்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஓல்டு பாஸ்வேர்டுக்கு பாருங்கள் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் எப்படி உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். பாஸ்வேர்டுக்கான பாலிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேப்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து ஸ்மால் லெட்டர், அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரி அட் சிம்பிள் ஹேஷ் சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கலந்த ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருவோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து டைப் பண்ணால் போது மட்டும் உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் வந்து செஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, எதுக்காக இந்த பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்கானா, ஸோ நிறைய பேர் வந்து ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் வந்து பண்ணியிருக்க மாட்டிங்க. அதன் காரணமாக தான் இப்போதைக்கு இந்த பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணணுங்க செக் பண்ணுறதுக்காக தான் இப்போதைக்கு பாஸ்வேர்டு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் வந்து ஒரு 10-15 வருஷமாக வந்து இன்னமும் அந்த பாஸ்வேர்டு வந்து மாற்றாமல் வச்சுருப்பாங்க. அதன் காரணமாக தான் இப்போதைக்கு பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து மாற்றுற இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தா லாகின் வந்து பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், அமௌண்ட் கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், இல்லை நீங்கள் பாஸ்வேர்டு மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அது பாஸ்புக் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்க்குறது வந்து இ பாஸ்புக் இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 6 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் இந்த அந்த பாஸ்புக்கில் போய்ட்டு நீங்கள் லாகின் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிட்டீங்க. பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த பாஸ்புக்கில் போய்ட்டு லாகின் வந்து பண்ணுறது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தா 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஃப் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ போய் உங்களுக்கான பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக பண்ண சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிலே ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு இப்போ போய்ட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் அப்டேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரூபாய் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.